கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற லெசன்லேருந்து ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்பிங் பாலிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் நான் மகாலக்ஷ்மி இன்ட்ரடக்ஷன் டாக்ஸிஸ் லிவேட் பை கவர்மெண்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எக்கானமி டேக்ஸ் யார் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது எதுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டுடைய எக்கானமியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு financial status வந்து அதிகரிக்கிறதுக்காக டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரத்துக்காக கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுது த revenue ஆஃப் தி கவர்மெண்ட் டிபெண்ட்ஸ் upon டைரெக்ட் and indirect taxes. ஒரு கவர்மெண்ட்டுடைய வருமானம் அப்படின்னா எதை சார்ந்திருக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டேரக்டாவும் இன்டெரக்டாகவும் கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸஸ் வச்சு தான் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது taxes the direct are ஆர் on ஆன் இன்கம் ஆஃப் person பர்சன் டேரெக்ட் டேக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட income வச்சு அது மேலே டேக்ஸ் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் direct டேக்ஸ் இன்டைரெக்ட் டேக்ஸ் ஆர் லிவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை விச் தி கவர்மெண்ட் மொபிலைசஸ் இட்ஸ் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் இன்டைரெக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்ன நம்ம வாங்கக்கூடிய பொருள்களில் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீசஸில் அந்த மாதிரியான இடங்களில் டேக்ஸஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா அது வந்து இன்டெரக்ட் டேக்ஸஸ் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்பிங் பாலிசிஸ் ஒரு பாலிசிஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா சில பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வரணும் அதை சக்ஸஸ் பண்ணோன்னா கவர்மெண்ட்டுடைய ரோல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ்

இது வந்து தேவைப்படுது த யூனியன் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னும்போது ஆர்மி நேவி சிஆர்எஃப் அவங்களா இருக்காங்களே border ஃபோர்ஸஸ் அவங்க எல்லாமே தான் வந்து டிஃபென்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணக்கூடியதும் இதை மெயின்டெயின் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது ஃபாரின் பாலிசிஸ் இன் 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 டுடேஸ் we வி நீட் maintain friendly ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஆல் தி அதர் in the world இன்றைக்கி இருக்கக்கூடிய world இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே தனித்து வாழ முடியாது நம்ம எல்லா நாடுகளையும் சார்ந்து வாழ வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வளம் இன்னொரு நாட்டில் இல்லை இன்னொரு நாட்டுக்கிட்ட இருக்க வளம் நம்மக்கிட்ட இல்லை ஸோ ஸோ எல்லா வகையான இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரிங் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ண வேண்டியது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது விட் ஷுட் ஆசோ மெயின்டைன் கார்டியல் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் த்ரூ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுன்னா நம்ம குட்ஸை வெளியே அனுப்புறது இம்போர்ட்னா வெளியே ஃபாரின் கூட்ஸை வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வருது ஸோ இந்த மாதிரியான விஷ விஷயங்களில் வந்து நம்மளுடைய எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் வந்து கார்டியலாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் பேலன்ஸ்டாக இருக்கணும் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லேபர் பணமும் நம்ம வேறு அதர் கண்ட்ரீஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் லேபரையும் நம்ம என்ன பண்ணலாம் வேலையா வேலை செய வேலை செய்கிறதுக்கெலாம் வெளியே போகிறாங்க வெளியில் இருக்கிறவங்கலாம் நம்ம நாட்டுக்கு வேலை செய்ய வராங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு லேபர் இது எல்லாத்தையுமே வந்து வாங்கவும் செய்கிறோம் கொடுக்கவும் செய்கிறோம் ம மற்ற கண்ட்ரீஸோட ஸோ கிவ் அண்ட் டேக் தான் இது இந்த ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் திஸ் சர்வீஸ் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் பை தி யூனியன் கவர்மெண்ட் இந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட பாலிசிஸ் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தா யூனியன் கவர்மெண்ட் தான் இதையும் பார்க்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குது Conduct of periodic elections. கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலக்ஷன் அடிக்க அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எலக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வேறு விதமாக இருக்கும் அண்ட் சென் யூனியன் எலெக்ஷன் ஒன்று நடக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எலெக்ஷன் ஒன்று நடக்கும் ஸோ அது பண்ணணும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்பப்போ வரக்கூடிய அந்த பீரியாடிக் எலெக்ஷன்ன்றது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய எலெக்ஷன்ஸை நடத்த வேண்டிய ஒரு அத்தாரிட்டி யார்கிட்டே இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த டேக்ஸ்லேருந்து எடுத்து தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்தியா இஸ் அ மோக்ரட்டிக் கண்ட்ரி டெமோக்ரட்டிக் கண்ட்ரின்னா ஓ போட்டு போட்டு நம்மளுடைய லீடரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஃபார் த பீப்பிள் பை த பீப்பிள் நம்ம மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரால் ஆட்சி செய்யக்கூடிய கண்ட்ரியை தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம் வி எலெக்ட் ஆர் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளீஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் அசம்பிளீஸ்க்கு உண்டான ஹையர் அதாரிட்டிஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அது எப்படின்னா எலக்ஷன் மூலியமாக பண்ணுறோம் சிமிர்லி த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கண்டக்ட் எலெக் எலக்ஷன்ஸ் டு லோக்கல் பாடிஸ் வித் இந்த ஸ்டேட் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து எலெக்ஷன் சொல்லுவாங்க அதெல்லாம் யார் செய்வாங்க யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டினா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது தென் லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர்னா நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஃப்டி செக்யூரிட்டி அதுதான் வந்து லா அண்ட் ஆர்டர் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் ஆக்ட் நியூமரஸ் லாஸ் டு தி ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ் ப்ராப்பர்டீஸ் அண்ட் டு ரெகுலேட் அவர் எக்கனாமி அண்ட் சொசைட்டி இந்த லா அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் தன்னுடைய பார்ட்டு தனியாக எடுத்துக்குது சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் தன்னுடைய ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர் அதாவது அமைதியை நிலைநாட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் போலீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துக்கிறது யாருன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்துக்குது டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் த யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் அ வைப்ரெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூனியன் கவர்மெண்ட் என்ன இருக்குது ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது ஜுடிஷியல் சிஸ்டம்னா போலீஸ் கோர்ட்டு லாயரு ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் தான் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் ஸோ இதை வந்து யூனியன் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக இங்கே டிஸ்பியூட்ஸ்னா பிரச்சனைகள் செட்டில்னா அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் த போலீஸ் ஃபோர்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அந்தந்த ஸ்டேட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸஸ் யாரோட கண்ட்ரோலில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்க தட் இஸ் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்குறது அண்ட் பப்ளிக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் குட்ஸ் என்ற விஷயம் தேவைப்படுது இந்த கவர்மெண்ட் ஜென்ரலி அட்மினிஸ்ட்ரேசி எக்கானமி அண்ட் சொசைட்டி த்ரூ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வெவ்வர டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு தான் வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்துறது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது இப்போ ஹைவே டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்தமாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் யாரோட கண்ட்ரோல இருக்குன்னா கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த கே இதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் தென் ஸ்கூல்ஸ் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ன்னும்போது வில்லேஜஸ் ரூரலுனா வில்லேஜ்னு சொல்லுவோம் ஸோ அந்த வில்லேஜுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான இப்போ ரோடு போடுறது கரண்ட் கொடுக்குறது தண்ணி கொடுக்குறது அந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள்லாம் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே கொடுக்குறது யாருன்னா அந்தந்த கவர்மெண்ட் கொடுக்குது அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏர்பன்னா சிட்டி சிட்டி மாதிரியான பெரிய பெரிய இடங்களை தான் வந்து ஏர்பன் சொல்வோம் ஸோ அதையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் து கவர்மெண்ட் தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பப்ளிக் கூட்ஸ் லைக் லோக்கல் ரோட்ஸ் ட்ரைனேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் இந்த மாதிரியான விஷயங்கள் யார் செய்யறதுனா அந்தந்த ஸ்டேட்டுக்குண்டான லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அந்தந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துப்பாங்க ரோட்ஸ் போடுறது சாக்கடைகள் பண்ணுறது வாட்டர் சப்ளை பண்ணுறது வேஸ்ட் கலெக்ஷன் அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணுறது அந்த டிஸ்போசல் பண்ணுறது இது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்ட்ஸ் எங்கேருந்து இந்த நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ்லேருந்து தான் இது எல்லாமே அவங்க எடுத்து பண்ணுறாங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலிவியேஷன்ஸ் எங்கள் பாவர்ட்டின்னா வறுமை ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் வருது அந்த இன்கம் என்ன பண்ணுது மறுபடியும் கவர்மெண்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது எதுக்காகனா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவர்ட்டி அந்த இயலாமை சாப்பாடு அந்த மாதிரியான விஷயங்கள் பார் பண்ணுறதுக்காக இந்த டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ஸ் கலெக்ட் வேரியஸ் டேக்ஸஸ் டூ ஃபைனான்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மென்ஷன் அர்லியல் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டிஃபென்ஸுக்கு தேவைப்பட்டது லாண்ட் ஆர்டர் தேவைப்பட்டுச்சு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டேக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா இந்த டேக்ஸ் ஆர் கலெக்டட் இன் அ வே தி ஹை இன்கம் பீப்புள் கேன் பிரிங் இன் மோர் டேக்ஸ் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் தி புவர் அப்போ இந்த டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் எப்படி வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப ஏழையாக இருக்குது கிட்ட அதிகமாக வாங்காது நிறைய இன்கம் நிறைய சம்பாதிக்கிறவங்க நிறைய இன்கம் வரக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட இருந்து தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அதிகமான டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுது தனக்கு வந்து சேர்த்துக்குது த கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ ஸ்பெண்ட் மணி சச் தி புவர் ஆர் கிவன் சம் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் தி லைஃப் லைக் ஃபுட் ஷெல்டர் கிளாதிங் எஜுகேஷன் ஹெல்த் கேர் அண்ட் மந்த்லி இன்கம் டு வெ வெரி புவர் பர்சன்ஸ் ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது இப்போது நிறைய சம்பாதிக்கிறவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து கலெக்ட் பண்ணுது கவர்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்து அப்படிங்கிற மூலியமாக அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுது அப்படின்னா புவராக இருக்கக்கூடிய மக்களுக்கு அட்லீஸ்ட் அத்தியாவசிய தேவை அவங்க உயிர் வாழறதுக்கு உண்டான தேவைகள் அதாவது ஃபுட்டு தங்கறதுக்கு இடம் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் எஜுகேஷன் கொடுக்கறது இல்லாதப்பட்ட குழந்தைங்கள்லாம் வந்து எஜுகேஷன்ஸ் தேவை இல்லையா ஹெல்த் கேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி மந்த்லி இன்கம் ரொம்ப புவராக இருக்கிறவங்களுக்கு இந்த வயசானவங்களுக்கு பென்ஷன்ஸ் கொடுக்குறது ஏழாமையில் இருக்கிறவங்களுக்கு உண்டான மந்த்லி ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்படிலாம் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த டேக்ஸ் மூலியமாக தான் இவங்க செய்கிறாங்க தஸ் கலெக்டிங் டேக்ஸஸ் அண்ட் ஸ்பெண்டிங் ஃபார் தி புவர் டு ரெடியூஸ் பாவர்ட்டி அது மாதிரி கிட்ட டேக்ஸ் வாங்கி இல்லாத மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது நம்ம கவர்மெண்ட் தென் ரெகுலேட் தி எக்கனாமி எக்கனாமியை வந்து ஃபைனான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது த யூனியன் கவர்மெண்ட் த்ரூ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க்ன்றது டாப் மோஸ்ட் பேங்க் இந்தியாவுடைய ஹையஸ்ட் பேங்க் இல்லையா அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா யூனியன் க யூனியன் கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்குது கண்ட்ரோல்ஸ் மனி சப்ளை இந்த க ரிசர்வ் பேங்க் மூலியமாக மணியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது எந்த அளவுக்கு மணி வந்து வெளியே விடணும் எந்த அளவுக்கு ப்ரிண்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணணும் எவ்வளோ டாக்ஸஸ் இருக்கணும் இது எல்லாமே சொல்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆனா யூனியன் கவர்மெண்ட் மூலமா சொல்லுது யூனியன் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் மூலயமா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிது என்னது மணியுடைய சப்ளையை கண்ட்ரோல் பண்ணிக்கிது அண்ட் கண்ட்ரோல் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்கணும் லோன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அண்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ டேக்ஸ் கொடுக்கணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் டிஸ் டிசைட் பண்ணுறது தான் இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்றது மணி மணி வேல்யூ மணியுடைய ஏற்ற இறக்கங்கள் வரும் இல்லையா அதிகமான விலை உயர்வு விலை குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணுது த மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ரிமூவ் டூ மச் ஆஃப் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இன் தீஸ் ரேட்ஸ் இது எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகமான ஏற்ற இறக்கங்கள் வந்துடக்கூடாது அப்படின்றத இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க கரெக்டாக த யூனியன் கவர்மெண்ட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த எக்கனாமி த்ரூ வேரியஸ் அதர் ஏஜென்சிஸ் சச் சச்சா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் மூலயமா மட்டும் இல்லாமல் இந்த செக்யூரிட்டி சிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இயக்கத்தை இந்த ஒரு இதுவே செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது மூலியமாக இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் மூலியமாக கூட இந்த எக்கனாமிய வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஆல் த கவர்மெண்ட் இன் இன் கவர்மெண்ட்ஸ் இன் இந்தியா ரன் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸஸ் டு ப்ரொவைட் இம்பார்ட்டண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் ரேட்ஸ் டு த பீப்புள் எல்லா கவர்மெண்ட்டும் அது லோக்கல் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எல்லா கவர்மெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ்னு ஒன்று நடத்துது இப்போ நம்ம ரேஷன் கடெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான பப்ளிக் செக்டர்ஸ் வந்து இருக்குது எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவையான கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் இங்கே சர்வீசஸ் அண்ணும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர் கவர்மெண்ட் சார்ந்த எல்லாமே வந்து சர்வீஸ் அப்படிங்கிற இதில் வரும் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கணும் அஃபோர்டபுள்னா ஏழை மக்களும் கூட வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத அஃபோர்டபுள் சொல்றோம் சோ அந்த மாதிரி அவங்களுக்கும் இது கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது டாக்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக் கேர்